காணும் பொங்கலை கொண்டாடுவதற்காக சென்னை மெரினா கடற்கரையில் ஏராளமான பொதுமக்கள் குவிந்திருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் குணா இணைப்பில் இருக்கிறார் குணா தற்பொழுது கடற்கரைகளில் குளிக்க பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதா என மாமல்லபுரத்தில் அனுமதி இல்லை மெரினாவை பொறுத்தவரைக்கும் என்ன என்ன நிலவரம் காணும் பொங்கலை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் ஏராளமான பொதுமக்கள் கொண்டாடுவதற்காக தங்களது குடும்பத்தினரோடு கொண்டாடுவதற்காக மெரினா கடற்கரைக்கு குவிந்திருக்கிறார்கள் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை என ஏராளமானோர் தங்களது குடும்பங்கள் உறவினர்கள் மற்றும் அக்கம்பக்கத்தை சேர்ந்த நபர்களோடு வந்திருந்து இந்த காணும் பொங்கலை கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறார்கள் இந்த காணும் பொங்கலை கொண்டாடக்கூடிய வகையில் ஏராளமான ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வரக்கூடும் என்ற நிலையில் முன்பாகவே அதாவது இரண்டு தினங்களுக்கு முன்பாகவே மெரினா கடற்கரையில் பல்வேறு கட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதுவும் குறிப்பாக குவிந்திருக்கக்கூடிய இந்த பொதுமக்கள் கடல் நீரில் இறங்கக்கூடாது என்பதற்காக குளிப்பதற்கு தடை சிலை முதல் உழைப்பாளர் சிலை வரை இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் வேலிகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றன மரக்கட்டைகள் மூலமாக வேலி அமைக்கப்பட்டு அந்த வேலிகள் தாண்டி யாரும் பொதுமக்கள் உள்ளே செல்வதற்கு அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது அதே போல இந்த உழைப்பாளர் சிலை முதல் காந்தி சிலை வரை மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதே போல உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக காவல்துறையினர் பைனாக்குலர் மூலமாக தொடர்ந்து கண்காணிப்பு பணிகளிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதே போல ஏதேனும் மருத்துவ அவசர உதவி தேவைப்பட்டால் அவர்களை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்காக எட்டு மற்றும் அதே தீயணைப்பு வீரர்களுடன் இரண்டு தீயணைப்பு வாகனங்களும் தயார் நிலையிலும் வைக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று நீச்சல் பயிற்சி அந்த கடற்படையை சார்ந்திருக்கக்கூடிய காவலர்களும் தொடர்ந்து ரோந்து பணிகளிலும் தொடர்ந்து ஈடுபட்டிருக்கிறார்கள் அதே போல பொதுமக்களை கண்காணிப்பதற்காக நேவி என்று சொல்லக்கூடிய கடற்படை என்பது ஹெலிகாப்டர் மூலமாகவும் தொடர்ந்து கண்காணிப்பு பணிகளிலும் தொடர்ந்து ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் சென்னை மெரினா கடற்கரையில் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களோடு ஏராளமானோர் வந்திருக்கக்கூடிய நிலையில் இங்கு இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் அவர்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியனை கொண்டாடி வருகிறார்கள் என்பதை பொதுமக்களிடம் கேட்கலாம் ஏன்னா எங்கிருந்து வரீங்க இந்த மெரினா கடற்கரையில் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கு என்னோட பேர் ஜெயக்குமார் சார் ஆக்சுவலாக நாங்கள் மாநாடுலேருந்து வரேன் இன்னைக்கு காணும் உங்களை கருநாளில் கொண்டாடுறதுக்கு வந்திருக்கோம் இங்கே போக்குவரத்து காவல்துறையும் சரி இங்கே கடலூர் கா காவல்துறையும் சரி சிறப்பாக பண்ணியிருக்காங்க மக்கள் யாரும் உள்ளே போய் சேஃப்டி பொதுமக்களோட சேஃப்டியும் நல்லா பண்ணியிருக்காங்க டிராஃபிக் போலீஸும் வந்து அங்கே வந்து பைக்கெலாம் நிறுத்துறதுக்கு கார் நிறுத்துறதுக்கு ஃபெசிலிட்டிஸ்லாம் சூப்பராக பண்ணுறாங்க ஸோ பாதுகாப்பு சிறப்பாக இருக்குது சார் கதைப்பில் தொடர்ந்து டெய்லியும் வீட்டில் தான் இருந்துகிட்டு இருப்பீங்க இந்த காணும் பொங்கலுக்கு இன்றைக்கி வெளியே வந்திருக்கீங்க இவ்வளோ மக்கள் கூட்டத்தெல்லாம் பார்க்கும்போது எந்தளவுக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது என் பேர் பூங்குடி நான் மாங்காட்லேருந்து வந்திருக்கேன் எங்கள் ஃபேமிலியோடு வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் காணும் பொங்கலை கொண்டாடுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதாவது இந்த உழைப்பாளர் சிலை முதல் காந்தி சிலை என்று சொல்லக்கூடிய அந்த கலங்கரை விளக்கம் வரையில் காமராஜர் சாலையில் ஏழு இணைப்பு சாலைகள் இருக்கின்றன ஒவ்வொரு இணைப்பு சாலைகளிலும் போக்குவரத்து காவல்துறையினர் அந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடாது என்பதற்காக தீவிரமான ஒரு பா பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதே போல இருசக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் என தனித்தனியே பார்க்கிங் வசதிகளும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் ஒருவழி பாதையாக இந்த பாதை என்பது மாற்றப்பட்டிருக்கிறது விவேகானந்தர் இல்லம் பகுதியில் ஒருவழி பாதையாக மாற்றப்பட்டு அந்த கனரக வாகனங்கள் திருப்பிவிடவும் பட இருக்கிறது அதே போன்று ஏழு இணைப்பு சாலைகளிலும் ஆங்காங்கே கட்டுப்பாட்டு மையங்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன உதவி மையங்களும் அமைக்கப்பட்டு முப்பதற்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு காவல்துறையினர் உயர் அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிப்பு பணிகளிலும் ஈடுபட்டு இருக்கிறார்கள் இந்த நிலையில் காணும் பொங்கலை கொண்டாடுவதற்காக பல்வேறு பகுதிகள் அதாவது சென்னையின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வரக்கூடிய ஒரு நிலையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இங்கு தொடர்ந்து பாதுகாப்பு பணிக்காக காவல்துறையினரும் ஈடுபட்டிருக்கிறார்கள் குழந்தைகளுக்கு தொலைந்து விடக்கூடாது என்பதற்காக ஒளிப்பெருக்கியின் மூலமாகவும் அவர்களுக்கு ஒளி தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டு வருகிறது அதே போல குழந்தைகளுக்கு கைகளில் தொலைந்துவிட்டால் அவர்களை தொடர்ந்து தொடர்பு கொள்வதற்காக பேண்டுகளும் அதில் தொலைபேசி எண்களும் எழுதப்பட்டு உள்ளே அனுமதிக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வும் காவல்துறை தரப்பிலிருந்தும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது விரிவான விவரங்களுக்கு நன்றி குணா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க